Hi friends. சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பால் கார்ன் ஃப்ளவர் தண்ணி கிடையாது பேபி. சரி, கார்ன் ஃப்ளவர் தண்ணி, சோளமாவு தண்ணி, ஈஸியா சொல்லிடலாம். இதை வந்து சேர்க்கணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். அப்படியே கலந்துக்கலாம். கொஞ்சம் கலக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி வருது. ஆமா, கட்டி கட்டியா?
ஆமா அதெல்லாம் சோள மாவா ஆமா இப்ப நம்ம சேத்தோம்ல ஆமா அப்படியே சக்கரை கூட சேர்த்து நல்லா திக் ஆயிட்டே வந்துரும் இது நல்லா அப்படியே லைட்டா அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு திக் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம நெய் சேர்த்து சேர்த்து கிண்டிட்டே இருந்தோம்னா அல்வா ரெடி கொஞ்சமா மாவு கொஞ்சமா சேர்த்தோம் 1 கப் மாவு தான் பார்த்தா ஒரு நிறைய வந்துருச்சு பாருங்க ஐயோ ஐயோ அது மேல தெரிச்சிர பாருங்க ஹீட் கம்மியா வந்து அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சா அல்வா கடை போட்டுலாமா ஆ மேல தெரிச்சிர போதே டப்ப டப்ப கோரி வந்தால நல்லா நான் வந்து சங்கீதா ஹெல்ப் பண்றதுக்காக முந்திரி எடுத்துறேன் முந்திரி எடுத்து என்ன பண்ணும் பவே முந்திரி எடுத்து ரெண்டா உடைச்சி நாலா குழந்து குடு ரெண்டா உடைச்சி நாலா குழந்துமா நீ சொல்றதே என்ன போடு தூக்கி போட்டு அடிக்கு பா பேசுற மாதிரி இருக்குது ரெண்டா உடைச்சி நாலா குழந்து இல்ல இல்ல ரெண்டா குழந்து நாலா உடைச்சி குடு இது ஈஸியா இருக்கு முந்திரிய நல்லா உடைச்சிட்டேன் பொடி பொடியா சூப்பர் பேபி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாரு கொட்டி வைக்கிறதுக்கு வந்து கேக் ட்ரை எடுத்துருக்கேன் கேக்கின்னு இதுல வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நெய்யை தடவி அப்புறம் இதை கொட்டி கட் பண்ணோம்னா சூப்பரா வந்து அல்வா பாம்பே அல்வாவா ஆமா இந்த தடவிட்டேன் இது இங்க ரெடி ஆயிட்டே இருக்கு பக்கத்துல வந்து வானம் வச்சிருக்கேன் முந்திரி வச்சுக்கலாம் இவன் நல்லா திக் ஆயிடுச்சு சேதா உழும் போதே நல்லா அந்த கட்டியே வருதா இப்ப என்ன பண்ணும் இதுல கலர் பவுடரு முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கணும் இதே முந்திரிய வறுத்துக்கலாம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் நெய்ய அவ்வளவுதான் நெய் உருகிடுச்சு அதுல வந்து ஏலக்காய் பேபியை வெட்டி வைக்க சொன்னா தார் முறை வெட்டி வச்சிருக்காரு நிறைய முந்திரி ஓ முந்திரி 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 பயங்கரமா வெட்டி வச்சிருக்காரு பேபி அழகா இது வந்து முந்திரிய நெய்யில நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணுமா சமுந்திரியா முந்திரி பாதாம் பிஸ்தா என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்க அப்புறம் அந்த வெள்ளரி விதைலாம் சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை அதெல்லாம் சேர்த்து திராட்சை 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 எல்லாம் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க என்ன சேர்த்துக்கலாம் வீட்டுக்கு தானே சாமிக்கு போய் சாப்பிட போ ரெண்டு கை நீ வேலை போப்போம் மல்டி டேலண்டா சைடா ஆமா இந்த சைடு அடி பிடிச்சிடும்ல அடுப்பு ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் முந்திரி நெய்யில வறுக்கும் போது அவ்வளவு வாசனம்ப்பா பயங்கர வாசனம் வருது நல்லா இருந்த முந்திரி நல்லா வந்துருது வறுத்துருச்சு இப்ப என்ன பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அழகா எடுத்து இதுல கொட்டிக்கணும் முந்திரி அல்வாவில் கொட்டி அல்வாவை கிண்டுங்க ஆமா முந்திரி இது கூட கூடயே தட்டி வச்சிருக்க ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ட பவுடர் இல்லாதனால ஏலக்காய் அப்படியே கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கலர் பவுடர் கலந்துக்கலாம் ஃபுட் கலர் இதுல வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு இந்த கலர் ஃபுட் கலர் வேணாமா சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம நேச்சுரல் கலரா வந்து சேர்த்துக்கலாம் இதுல நான் கேசரி பவுடர் தான் வந்து சேர்க்கிறேன் கலர் மாறிடும் அல்வா நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் வந்துட்டு இருக்கு அல்வால இருந்து முந்திரி நிறைய போட்டனோ
நல்லா கட்டதா இருக்கும் அந்த முந்திரியா இருக்குது அதான் சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் வருது தயார்ட்டேன் இப்போ இது வந்து நம்ம ஆற வச்சு கட் பண்ணனா அந்த கட் பண்ணி வெளியே எடுக்கிற அந்த பதத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற நல்லா சூடாக இருக்கு ஆறுன்னு அப்படி நான் கட் பண்ணி காட்டுறேன் கரண்ட் வேற இல்லை இருட்டா வேற இருக்கு ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை ஸோ இதை நான் கட் பண்ணி ஆற வச்சுட்டு கட் பண்ணி காட்டுறேன் சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு அல்வா வந்து பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டு வருது பாருங்க அப்படியே சாயம் லைட்டாக சாயம் பாருங்க கையில எடுத்தா மொத்தமா ரவுண்டா வந்துரும் போல அது பாருங்க எப்படி வருதுன்னு அப்படியே கேக் மாதிரி இருக்கு அப்படியே நல்லா கேக் ஆமாது தெரியுதுங்களா கேக் மாதிரி இருக்கு இப்ப வந்து அல்வாவை கட் பண்ணி சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் நம்ம எனக்கு கட் பண்ணாதான் கோடு நேரா போட வராது கேல வச்சாலே தப்பாதான் கோடு கிழிப்பேன் நல்லா மழை காத்து அடிக்குது இருட்டில் பாருங்க உட்காந்து நான் அல்வா செஞ்சு அல்வா கட் பண்ணின்னு இருக்கோம் பயங்கரமா வேற லெவல் பேபி கட்டமா ஷேப் இருந்ததுன்னா அழகா எல்லாமே கட்டம் ஷேப்ல வரும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற பாதத்துல கொட்டினதுனால இது வந்து கேக் டின்னு ஆமா சோ எப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயங்கரமா அல்வா ரெடி ஆயிடுச்சு சங்கீதா சாப்பிட்டு காட்டும் நான் சாப்பிட்டுலாம் காட்ட மாட்டேன் அப்படியே சாப்பிடுவேன் அவ்வளோதான் எடுத்து சாப்பிட்டு காட்டு எடு அப்படியே வரும் அப்படியே எடு பேபி வரும் அவ்வளோதான் அல்வா சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் கேட்டீங்கன்றதுனால தான் வந்து மறுபடியும் அதை பெரிய பாத்திரத்தை செஞ்சு வந்து வீடியோவை போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை மழைக்கேற்ற ஸ்வீட்டு வந்து வீட்டில் ஈஸியாக செய்கிற ஸ்வீட் இது ஸோ செஞ்சு வச்சுட்டு நம்ம மண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் நீங்களும் இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லியுமே வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் எல்லாருமே சேஃபாக இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் தண்ணி எவ்வளோ தண்ணி பாரு ரோட்ல அதுவும் பார்த்தனா இது மெயின் ரோடு கோயம்பேடு போல ரோடு அங்கே ஒரு வெள்ளம் காடே இருக்கு இது காசி தேட்டர் பக்கத்தில் தானண்ணா ஆமாம் 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 காசி தேட்டர் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பயங்கரமா தண்ணி போகுது உதயம் தியேட்டர் பக்கத்துல தானே உதயம் தியேட்டர் தான்
சென்னை பூராவே தண்ணி தான். கடல்ல போற மாதிரி இது. நீந்திக்கிட்டே போறோம் நம்ம. எல்லாம் தண்ணியை பாதிச்சு தான் பார்த்துக்கலாம்.